வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீள்விழி, அத்தியாயம் 20. சிறைச்சாலை சுவரில் இழுக்கப்பட்டிருந்த கோடுகளைக் கண்டு உட்கோட்டை சூட்சமங்களை ஜடிலன் உணர்ந்து கொண்டதை நினைத்து அவற்றை அவன் எப்படி அறிந்தான் என்று கேட்ட தர்மாதிகாரிக்கு, நந்திவர்மன் தான் எனக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தான் என்ற தோரணையில் ஜடிலன் பதில் கூறியதும் தர்மாதிகாரி வியப்பின் உச்சநிலையை அடைந்தார். நந்திவர்மனா? அவன் இப்பொழுது கட்டி கொடுத்தான் இந்த கோட்டையின் சுற்றமங்களை என்று தனது குரலில் வியப்பு மிதமிஞ்சி ஒலிக்கவும் கேட்டார் தர்மாதிகாரி. ஜடிலன் அவர் வியப்பையும் கண்டான். தான் கூறியதில் அவருக்கு இருந்த சந்தேகம் அந்த வியப்புக்குறியில் ஊடுருவி நின்றதையும் கவனித்தான். ஆகவே சற்று புன்முறுவலுடன் பதில் சொன்னான், நேற்றிரவுதான் கூறினான் நந்திவர்மன். நேற்றிரவா? ஆம் தர்மாதிகாரி, நேற்றிரவு நந்திவர்மன் விஜயனையும் வைணவத் துறவியையும் அழைத்து கொண்டு மதிலோரமாக சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆராய்ந்தான். பிறகு இதோ இந்த மூன்று இடங்களை, அதாவது விற்கூடங்களை விஜயனுக்கு காட்டி ஏதோ போதிக்க செய்தான். என்ன போதித்தான்? நான் தூரத்தில் இருந்ததால் நந்திவர்மன் கையால் சுட்டி காட்டியதை மட்டுமே பார்க்க முடிந்தது. சொற்கள் என் காதில் விழவில்லை. ஓ, விழுந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். பரவாயில்லை, விழாவிட்டாலும் பாதகமில்லை. நந்திவர்மன் என்ன சொல்லியிருப்பான் என்பதை என்னால் ஊகிக்க முடியும் என்று கூறிய ஜடிலன் தனது கண்களை தர்மாதிகாரியை நோக்கி சற்று உயர்த்தினான். தர்மாதிகாரியின் முகத்தில் கவலை தெரிந்தது. அவன் கண்களை ஒரு வினாடி சந்தித்து வேறுபுறம் திரும்பி கோட்டை மதிலை பார்த்த வண்ணம் கேட்டார், அந்த மூன்று விற்கூடங்களையும் பலவீனப்படுத்தும்படி உத்தரவிட்டிருப்பானா நந்திவர்மன்? ஜடிலன் அந்த கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் சிந்தித்து பிறகு, இருக்காது, அந்த இடங்களை பலப்படுத்தும்படி கூறியிருப்பான் நந்திவர்மன் என்று கூறினான் ஜடிலன். என்ன, பலப்படுத்தும்படி கூறியிருப்பானா? ஆம். எனப்பா, எதிரி கோட்டையை பலப்படுத்துவது அவனுக்கு நல்லதா? ஆம். எப்படியோ, இந்த கோட்டையின் பிரதான காவலன் விஜயன். அப்பொழுது நீ? நான் இப்பொழுதுதானே பதவி வைக்கிறேன். இதற்கு முன்பு சோழர்கள் உபதளபதியும் இக்கோட்டையின் பாதுகாப்பாளனும் அவன்தானே. ஆகவே இக்கோட்டை பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விதமான மந்திர ஆலோசனையிலும் அவனும் இருப்பான். விற்கூடங்களை வலுப்படுத்த அவன் யோசனை சொன்னால் யாரும் மறுக்க மாட்டார்கள். கோட்டையின் கேந்திரஸ்தானங்களை பலப்படுத்த கோட்டை காவலன் யோசனை கூறினால் அதை யார் எதிர்க்க முடியும்? இதை கேட்ட தர்மாதிகாரி பதில் ஏதும் சொல்லவில்லை. எந்த திக்கில் ஜடிலன் யோசனை ஓடுகிறது என்பதை அவர் புரிந்து கொண்டாலும் அதை அவர் வெளிக்கு காட்டவும் இல்லை. சரி, அவனே முழுவதையும் கூறட்டும் என்று வெறும் உம் மட்டும் கொட்டி கொண்டிருந்தார். ஜடிலன் தொடர்ந்து பேசினான், விற்கூடங்களை பலப்படுத்தி அதுவும் முக்கியமாக கோட்டை மதிலின் பிரதான வாயிலின் பக்கத்தில் இருக்கும் மூன்று விற்கூடங்களையும் பலப்படுத்தி போருக்கு விஜயன் ஆயத்தம் செய்வதை யாரும் ஆட்சேபிக்க முடியாது. ஆகவே போர் விஷயமாக நமது கவனம் பூராவும் அந்த கேந்திரஸ்தானங்களில் இருக்கும். ஆனால் சண்டை வேறு திசையிலிருந்து வரும். கண்மூடி கந்திரப்பதற்குள் இந்த கோட்டை நந்திவர்மன் வசமாகிவிடும். இதை சொன்ன ஜடிலன் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தி தர்மாதிகாரியை கவனித்தான். தர்மாதிகாரி அந்த கறிக்கோடுகளை மீண்டும் ஊன்றி கவனித்தார். இந்த மூன்று இடங்களும் வெளிக்கோட்டையின் பிரதான வாயிலிருந்து வரும் பாதையில் இருப்பதால் இவற்றை நான் பலப்படுத்துவேன். வெளிக்கோட்டை விழுந்தாலும் உட்கோட்டையை பல நாள் பாதுகாக்க இவை மட்டுமல்ல இன்னும் சில சூட்சமங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த கேந்திரஸ்தானங்களையே நந்திவர்மன் தனது தந்திரத்தால் உபயோகம் இல்லாமல் அடித்து விட்டானே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்ட தர்மாதிகாரி திடீரென ஜடிலனை நோக்கி திரும்பி, நாம் விஜயனை சிறையில் தள்ளினால் என்ன? விஜயனை சிறையில் தள்ளினால் நந்திவர்மன் எச்சரிக்கை அடைந்து விடுவான். அப்புறம் அவன் எங்கு தாக்குவான், எப்படி தாக்குவான் என்று கூற முடியாது. அதுவும் சரிதான் என்று தர்மாதிகாரிக்கு பட்டதால் சரி என்று அவரும் தலையசைத்தார். ஆனால் திரும்ப ஜடிலனை நோக்கி கேட்டார், இப்பொழுது நந்திவர்மன் தாக்குதல் எந்த பகுதியில் வரும் என்பது உனக்கு தெரியுமா? ஓரளவு ஊகிக்க முடியும். எந்த பக்கத்தில்? அதை மட்டும் கேட்காதீர்கள். ஏன்? அது என் ரகசியமாகவே இருக்கட்டும் என்ற ஜடிலன் மெல்ல நகைத்தான். அந்த நகைப்பில் இருந்த உறுதியை கண்ட தர்மாதிகாரி அவனிடமிருந்து மேற்கொண்டு விளக்கம் ஏதும் கிடைக்காது என்பதை உணர்ந்து கொண்டதால் அவர் பேச்சை மாற்றிக்கொண்டார். சரி, அது இருக்கட்டும். நீ என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்போகிறாய்? அதற்கும் ஜடிலன் நேரடியாகவே பதில் சொல்லவில்லை. இன்றிலிருந்து அதே வேலைதான்.
இன்றே நாம் அது விஷயமாக மந்திர ஆலோசனையில் இறங்குவோம் என்று கூறிவிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு தர்மாதிகாரியை கேட்டுக்கொண்டான். அவன் இஷ்டப்படியே அன்று மாலையே தர்மாதிகாரி பெண்ணாகட கோட்டையின் மாளிகையில் உள்ள மந்திர ஆலோசனை அறையில் உபதலைவர்களை கூட்டினார். உபதலைவர்கள் பின்தொடர விஜயன் பூர்ண இராணுவ உடையணிந்து கதிரவன் மறையும் தருவாயில் மந்திர ஆலோசனை மண்டபத்துக்குள் நுழைந்தான். தர்மாதிகாரி அவனுக்கு முன்பே அங்கு தயாராக காத்திருந்தார். ஜடிலன் வர மட்டும் சற்று நேரம் பிடித்தது. ஜடிலன் வந்தபோது மந்திர ஆலோசனைக்குரிய இராணுவ உடையணியாமல் சாதாரண உடையணிந்து வந்தான். அவசர அவசரமாக உள்ளே நுழைந்த அவன் தர்மாதிகாரிக்கு அடுத்திருந்த ஆசனத்தில் அமர்ந்து, என்னை மன்னிக்க வேண்டும், கடைப்பக்கம் போயிருந்ததால் சிறிது நேரமாகிவிட்டது என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். தர்மாதிகாரிக்கு உள்ளே கோபம் மிதமிஞ்சி இருந்தாலும் அதை அவர் வெளியில் காட்டவில்லை. கடை வீதியில் சதா இவனுக்கு என்ன வேலை இருக்கும்? கடை வீதிகளை இரண்டுக்கு நாளாக்க வேண்டுமென்று வணிக வேடம் பூண்டு வந்த நந்திவர்மனை வணிகத்தால் தான் வெற்றி கொள்ள வேண்டுமென்று அவன் ஏற்கனவே சொன்ன குருட்டு யோசனை அந்த சமயத்தில் அவர் மனதில் எழவே அவர் எரிச்சல் ஆயிரம் மடங்காகி அவர் உள்ளத்தை காய்ச்சி காய்ச்சென்று காய்ச்சி கொண்டிருந்தது. இருப்பினும் அவர் அதை சிறிதும் வெளிக்கு காட்டாமல் மந்திர ஆலோசனையை துவக்கும் பாவனையில் பேச ஆரம்பித்தார். படைத்தலைவர்களே, பெண்ணாகடத்தின் மீது பல்லவர் தாக்குதல் ஏற்படும் என நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. பல்லவர் தாக்குதலை தாங்கக்கூடிய அத்தனை பெரிய கோட்டையல்ல பெண்ணாகடம். எனினும் அது சமீப காலத்தில் பெரிதும் பலப்படுத்தப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இன்னும் அதற்கு என்ன பலம் தேவை? எதிரி தாக்குதல் ஏற்படும் போது இதை எப்படி பாதுகாப்பது என்பதை யோசிக்கவே உங்களை வரவழைத்தேன் என்று கூறிவிட்டு தமது ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து கொண்டார். அவர் முகத்தில் கவலை சாயை பூர்ணமாக படிந்து கிடப்பதை படைத்தலைவர்கள் கண்டார்கள். விஜயனும் அதை கண்டான். அவன் உள்ளத்தில் ஏதோ பல கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன. இந்த நேரத்தில் நந்திவர்மன் வந்து சென்ற மறுநாளே இந்த மந்திராலோசனை ஏற்படுவது வியப்பாயிருந்தது அவனுக்கு. தவிர தனக்கு தெரியாமல் உட்கோட்டைக்குள் எந்த தூதன் வர முடியும் என்றும் எண்ணி பார்த்தான். கடைசியில் இது அத்தனையும் இந்த ஜடிலன் வேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்ததால் விஜயனின் பேச்சு செய்கை அனைத்திலும் ஒரு எச்சரிக்கையை கையாண்டான். ஆகவே தன் மீது எந்த சந்தேகமும் ஏற்படாதற்க கோட்டை பாதுகாப்பில் அதிக அக்கறை காட்டினான். பல்லவர் தாக்குதல் ஏற்படுவது நிச்சயமானால் நாம் வெளிக்கோட்டை உட்கோட்டை இரண்டையுமே பாதுகாக்க வேண்டும். வெளிக்கோட்டையின் மதில் சுவரில் சுமார் 12 விற்கூடங்கள் இருக்கின்றன. அவற்றில் இன்று முதற்கொண்டு வீரர்களை நிரப்பி விற்பொறிகளை இயக்கவும் அவற்றில் பேரம்புகளை இணைக்க அம்புகளை குவித்து வைக்கவும் ஏற்பாடு செய்யலாம். தவிர வேலெறியும் வீரர்களையும் மதில் சுவரின் மேற்பகுதியில் நெடுக உலாவப்படலாம். அந்த கோட்டை ஒருவேளை விழுந்தால் உட்கோட்டை நமது இரண்டாம் தளமாகும். இது ஏற்கனவே வலுவுள்ளது. நாம் புதிதாக எழுப்பியிருக்கும் சுவர் உயரமும் நல்ல பாதுகாப்பு. தவிர விற்கூடங்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போன விஜயனை மறித்து, எந்த விற்கூடங்களை கூறுகிறீர்கள் என்று கேட்டான் ஜடிலன். கோட்டை வாயிலுக்கு அருகிலுள்ள விற்கூடங்கள் தான். இதை அவன் சொன்னதும் தர்மாதிகாரியின் கண்களும் ஜடிலன் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து அகன்றன. அடுத்து ஜடிலன் மற்றொரு கேள்வியை எழுப்பினான் விஜயனை நோக்கி. கோட்டை வாயிலுக்கு அருகில் மூன்று விற்கூடங்கள் தானே இருக்கின்றன? ஆம், மூன்று தான். இருப்பினும் அவை பல விற்கூடங்களுக்கு இணையானவை என்று கூறினான் விஜயன். உண்மைதான் என்றார் மற்ற உபதலைவர்களில் ஒருவர். அவற்றில் என்ன அவ்வளவு விசேஷம் என்று கேட்டான் ஜடிலன். சாதாரணமாக ஒரு விற்கூடத்தில் எத்தனை பொறிகள் இருக்கும் என்று பதில் கேள்வி எழுந்தது விஜயனிடமிருந்து. 1 அல்லது 2. இந்த விற்கூடங்கள் ஒவ்வொன்றிலும் 4 பொறிகள் இருக்கின்றன. ஏக காலத்தில் அவை 20 பேரம்புகளை வீசக்கூடியவை. அந்த அம்புகள் ஒவ்வொன்றின் நீளம் 8 கைப்பிடி பிரமாணம் என்று விளக்கினான் விஜயன். ஜடிலன் முகத்தில் போலி வியப்பொன்று படர்ந்தது. அப்படியா? ஆம் என்று பெருமையுடன் சொன்ன விஜயன், பாண்டி நாட்டு மதில்களை விட சோழ நாட்டு அரண்களின் மதில்கள் அதிக அகலமுள்ளவை. வீரர்கள் தாராளமாக நடமாடலாம், நடனமாடலாம், போரிடவும் செய்யலாம் என்று ஜடிலனை குத்தி காட்டினான் விஜயன். அதனால் ஜடிலன் ஆத்திரமடைவான் என்று எதிர்பார்த்திருந்ததால் ஏமாந்தே போனான் விஜயன். ஜடிலன் அந்த சொல் தாக்குதலை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டான். ஆம், உண்மைதான். சோழ நாட்டிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிரம்ப இருக்கிறது. கோட்டை தளபதி, கோட்டையை வலுப்படுத்துவதை நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதில் உங்களுக்குத்தான் அனுபவம் அதிகம். தவிர
இந்த கோட்டையில் நீண்ட நாட்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இதன் சூட்சமம் உங்களுக்குத்தான் தெரியும் என்று விஜயனை ஜடிலன் பாராட்டினான். கோட்டை தலைவருக்கு தெரியாத சூட்சமம் இந்த கோட்டையில் எதுவுமே இல்லை என்று ஒரு உபதலைவரும் எடுத்து காட்டினார். மிக நல்லது என்று ஜடிலன் தர்மாதிகாரியை நோக்கி, இந்த கோட்டையை பலப்படுத்துதல், விற்பொறிகளை சீர்பட வைத்தல், அவற்றில் வீரர்களை நிரப்புதல், இந்த பணிகளை விஜயன் கவனித்துக் கொள்ளட்டும் என்று கூறிவிட்டு விஜயனை நோக்கி, விஜயரே, இதற்கும் உட்கோட்டை வாயிலை அடுத்த மூன்று விற்கூடங்களையும் நீங்கள் உடனடியாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டான் ஜடிலன். விஜயன் உள்ளத்தில் விவரிக்க இயலாத பயம் ஒன்று எழுந்தது. தனக்கு நந்திவர்மன் இட்ட அதே உத்தரவை ஜடிலனும் இடுவது அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. கடைசியில் தனது பயமும் ஆச்சரியமும் அர்த்தமற்றவை என்பதை எண்ணிக்கொண்டு, சரி, தங்கள் உத்தரவு, நாளை முதல் அவற்றை பலப்படுத்துகிறேன். கோட்டையை சுற்றிலும் வீரர்களை நிறுத்துகிறேன். மதில்களிலும் வீரர் கூட்டங்கள் நாளை முதல் பவனி வரச் செய்கிறேன். இந்த கோட்டையை இன்னும் இரண்டே நாட்களில் பூரண கவசம் பூண்டுவிட ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினான் விஜயன். மற்ற உப தலைவர்களை நோக்கி, கோட்டை தலைவர் உத்தரவை எச்சரிக்கையுடன் நிறைவேற்றுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னை கேளுங்கள். தர்மாதிகாரி மாறன்காரி எதுவுமே பேசவில்லை. அத்துடன் மந்திர ஆலோசனை சபை முடிந்து விட்டதற்கு அறிகுறியாக தமது கையை மட்டும் ஆட்டினார். விஜயனும் மற்ற உபதலைவர்களும் செல்ல எழுந்தார்கள். ஜடிலன் அவர்களை நோக்கி, உபதலைவர்களே, பல்லவர் படையெடுப்பு ஏற்பட போவதை இப்போதைக்கு பகிரங்கப்படுத்த வேண்டாம். அது ரகசியமாகவே இருக்கட்டும். இல்லையேல் மக்களிடையே அனாவசியமான பீதி பரவும். இதை கேட்ட விஜயன் முகத்தில் சிறிது சாந்தி தெரிந்தது. ஆனால் மற்ற உபதலைவர்கள் முகத்தில் வியப்பு மண்டியது. போர்க்காலங்களில் மக்களுக்கு போரை பற்றி அறிவுறுத்தி எச்சரிக்கையும் கட்டுப்பாடும் செய்வதுதான் சம்பிரதாயம். ஆனால் அதற்கு மாறாக ஜடிலன் இட்ட உத்தரவு உபதலைவர்களுக்கு வியப்பை தந்தது. அவர்களில் ஒருவர் வாய்விட்டு கேட்டார், இது சம்பிரதாய விரோதம். ஜடிலன் அதற்கு பதில் கூறினான், சம்பிரதாயத்தை மாற்றுவோம். அவர்களை அனுப்பி வைத்தான் ஜடிலன். அவர்கள் அனைவரும் சென்றதும் மாறன்காரி தனது கோபக்கண்களை திருப்பினார் ஜடிலன் மீது. ஜடிலா, விஜயனிடம் கோட்டை பாதுகாப்பை அளித்து விட்டாயே. ஆம். அவனுக்கு வேண்டிய அதிகாரங்களையும் அளித்து விட்டாயே. ஆம். சரி, நீ என்ன செய்ய உத்தேசம்? நான் கடைத்திருவை இரண்டுக்கு நாளாக்கப் போகிறேன். எது? உன் நாட்டிலிருந்து வரப்போகும் வணிகர்களுக்கு இடமளிக்க? ஆம். இதுதான் சரியான சமயமா அதற்கு? ஆம். உன் போக்கே எனக்கு புரியவில்லை அப்பா. கோட்டை மதில்களை, கேந்திரஸ்தானங்களை, விற்கூடங்களை நந்திவர்மன் ஒற்றனிடம் ஒப்படைத்து விட்டாய். அது ஏன்? ஜடிலன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்து தர்மாதிகாரி மீது தனது வேலினும் கூறிய கண்களை நிலைக்க விட்டான். நந்திவர்மன் தாக்குதல் அந்த இடங்கள் எதிலும் ஏற்படாது. தர்மாதிகாரி, வருகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே நடந்தான். அவன் பதில் தர்மாதிகாரிக்கு தூக்கி வாரி போட்டது. மறுநாளிலிருந்து ஜடிலனின் போக்கும் சைகையும் பரவிபரீதமாக மாறின. அரசகுமாரியின் கதியும் பெண்ணாகடத்தின் கதியும் என்ன ஆகுமோ? இந்த பித்தன் கையில் இரண்டையும் ஒப்படைத்து விட்டோமே என்று தன்னுள் நினைத்து நினைத்து கதிகலங்கினார் தர்மாதிகாரி மாறன்காரி.